பள்ளிக்கூடத்துக்கு நான் பஸ்ஸில் தான் வருவேன், சில நேரங்களில் சைக்கிளில் வந்திருக்கிறேன். ஆக வீட்டிலிருந்து ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து வந்து 29C என்கிற பஸ்ஸை பிடிச்சி பல்லவன் போக்குவரத்து நடந்து வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நம்ம படித்த சேத்துப்பட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு போக போகிறோன்னு நேற்று இரவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னும் சொல்லணும்னா அந்த மகிழ்ச்சியில் தூக்கமே வரல எனக்கு. சாதாரணமாக நான் தூங்குறதே 2 மணி 3 மணிக்கு தான். ஆக அந்த தூக்கம் கூட சுத்தமாக இல்லாமல் படித்த பள்ளிக்கு போக போகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு நான் இரவு முழுவதும் கழித்தேன். ஏன்னா யாருக்கும் திரும்ப கிடைக்காத காலம் இந்த காலம். மாணவன் பருவம் என்பது யாருக்கும் கிடைக்காத காலம். இந்த மாதிரியான பள்ளிக்காலம்தான், அதை மகிழ்ச்சியோடு நாம் கழிச்சிருக்கிறோம். அத்தகைய பள்ளிக்கூடத்தில் எப்படியெல்லாம் துள்ளி திரிஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். இந்த பள்ளியில் நான் படித்தப்போ இன்னும் சொல்லணும்னா, நான் கோபாலபுரத்தில் இருந்தப்போ இங்கே கூட வீடியோவில் காட்சி வந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் பேரெல்லாம் போட்டுட்டு வர்றப்போ என்னுடைய பேரை போட்டு என்னுடைய அப்பா பேரையும் போட்டு அட்ரஸை போட்டுதாங்க, 7A4 Street கோபாலபுரம்னு, அதையும் பார்த்தேன். ஆக அந்த கோபாலபுரத்தில் நான் இருந்தப்போ நான் அமைச்சருடைய மகனாக இருந்த நேரம்தான். ஆக பள்ளிக்கூடத்துக்கு நான் பஸ்ஸில் தான் வருவேன், சில நேரங்களில் சைக்கிளில் வந்திருக்கிறேன். ஆக வீட்டிலிருந்து ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து வந்து 29C என்கிற பஸ்ஸை பிடிச்சி பல்லவன் போக்குவரத்து அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்டெர்லிங் ரோட்லேருந்து இந்த ஸ்பெட்டாங்க ரோடுக்கு நடந்து வரணும், குறைஞ்சபட்சம் 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நடந்து தான் வருவேன். நடந்து வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் பழைய நினைவு.